Good morning students. Today we are going to see the lesson In Celebration of Being Alive written by Dr. Christian Bernard. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் பெர்னார்ட் அப்படிங்கிறவர் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு கிராண்ட் ப்ரிக்ஸ் நடந்தது. அதுதான் வந்து என்னை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா என்னை வந்து கன்சோல் பண்ணுச்சு. சஃபரிங்லேருந்து என்னை கன்சோல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். ஸோ என்ன இன்சிடெண்ட் நடந்தது அப்படிங்கிறத நம்ம ரிமைனிங் லெசனில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நவ் த எய்த் பாயிண்ட் இஸ் வாட் ஹேப்பன் தேர் தட் மார்னிங் வாஸ் தட் எ நர்ஸ் ஹேட் லெஃப்ட் எ பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி அன்அட்டெண்டட் And very soon, this trolley was commandeered by an intrepid crew of two, a driver and a mechanic. The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down, while the driver seated on the mower deck, held on with one hand and steered by scraping his foot on the floor. The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. So on the Red Cross Children's Hospital enna incident nadandhathu appadina what happened that morning was that a nurse had left a breakfast trolley unattended. Adhaavadhu and the hospital la vandu and the nurse enna pannaanga morning breakfast kudukkaradhukaga enna pannaanga appadina and the trolley la ipo neenga neriya hospitals la paathirpeenga. அப்போ ஒரு வார்டு ஃபுல்லாக நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக கொண்டு வந்து ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம லெசனில் பாருங்கள், அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ட்ராலினா என்னென்னா ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். அதில் யார் யாருக்கு என்னென்ன ஃபுட்டு வேணுமோ அந்த ஃபுட்டு எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அந்த ட்ராலியை வந்து அந்த நர்ஸ் வந்து தள்ளிட்டு வராங்க. தள்ளிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ட்ராலியை வந்து அந்த நடு அந்த என்னது அந்த ரூமோட நடுவுலையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்அட்டன் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னென்னா அந்த அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறதுனால அந்த ட்ராலியை அந்த ரூமோட நடுவுலையே நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஒர்க்கை பார்க்குறதுக்கு போகிறாங்க. And very soon, this trolley was commandeered by an intrepid crew of two. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நேரத்திலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அன்அட்டெண்டட் ட்ராலியை வந்து ரெண்டு பேர் கமாண்ட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா அந்த டூ பாய்ஸ், அதாவது இன்ட்ரிபிட் அப்படின்னா போல்டு அல்லது டேரிங்னு அர்த்தம். ஸோ ஒரு தைரியமாக வந்து ரெண்டு பசங்க, ஸோ டூ க்ரியூ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் யார் அப்படின்னா டிரைவர், இன்னொருத்தன் யார் அப்படின்னா மெக்கானிக். The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down. இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மெக்கானிக் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா பின்னாடி இருந்து அந்த வண்டியை தள்ளுறவர் தான் மெக்கானிக். ஸோ தன்னுடைய பவரை எல்லாமே வந்து காமிச்சு அந்த வண்டியை என்ன பண்ணுறாரு, அந்த தன்னுடைய கையால் அந்த வண்டியை அந்த ட்ராலியை தள்ளுறாரு. தன்னுடைய கைக்கு மோட்டார் பவரை கொடுத்து அந்த ட்ராலியை அவர் என்ன பண்ணுறாருன்னா தள்ளுறாரு. தன்னுடைய தலையை வந்து கீழே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே வந்து தன்னுடைய தலையை அவர் நிமிந்து பார்க்கல, தன்னுடைய தலை வந்து என்ன பண்ணியிருக்கு, ஹெட் டவுன், அவருடைய ஹெட்டு வந்து கீழே குனிஞ்சே இருக்குது. ஸோ அந்த ட்ராலியை வந்து பின்னாடி இருந்து அவர் வந்து தன்னுடைய ஃபோர்ஸால் அந்த ட்ராலியை தள்ளுறாரு. While the driver seated on the mower deck held on with one hand and steered by scraping his foot on the floor. ஸோ டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், முன்னாடி இருக்க அந்த மோவர் டெக், மோவர் டெக் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒரு மேடை மாதிரி அதில் உட்காந்துருக்கு. அப்படி உட்காரும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு ஹேண்ட் மட்டும்தான் இருக்குது, ஒரு ஹேண்ட் இல்லை அவருக்கு. ஸோ அந்த ஒரு ஹேண்டை வந்து அந்த ட்ராலியை பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய கால்னால் அந்த மோட்டார் பவரை அவருக்கு கொடுத்து காலை என்ன பண்ணார், ஸ்டியர் பண்ணி அந்த வண்டியை வந்து தள்ளிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே, சரியா? The choice of roles was easy. ஆனால் இது வந்து இதில் வந்து என்ன கஷ்டம் இருக்க போகுது, இது வந்து எப்படி வந்து அவருடைய மனசை வந்து தட் மீன்ஸ் அவருடைய கண்ணை வந்து திறந்துச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பையன் பின்னாடி தள்ளுறான், ஒரு பையன் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருந்து தன்னுடைய பவரை வந்து தன்னுடைய ஃபுட்டில் வந்து பவரை கொடுத்து அவன் உந்தி உந்தி தள்ளிக்கிட்டு போகிறான். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து ஈஸி தானே, இதில் என்ன ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மலாம் திங்க் பண்ணலாம். பிகாஸ் த மெக்கானிக் வாஸ் டோட்டலி பிளைண்ட் அண்ட் த டிரைவர் ஹேட்
ஹேட் ஒன்லி ஒன் ஆர்ம். ஆனால் ஏன் அது வந்து ஈஸி இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து பின்னாடி இருந்து தள்ளுறான் இல்லையா, அந்த மெக்கானிக் வந்து என்னென்னா டோட்டலி பிளைண்ட், அவனுக்கு கண் பார்வை கிடையாது. ஸோ அந்த டிரைவருக்கு என்ன கிடையாது அப்படின்னா, ஒரு கை அவருக்கு கிடையாது, ஒரே ஒரு கை மட்டும்தான். அந்த ஒரு கை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ராலியை டிரைவ் பண்ணுறாரு. அதே மாதிரி கண் பார்வை இல்லாத அந்த மெக்கானிக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ட்ராலியை வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மோட்டார் பவர் மூலியமாக அந்த வண்டியை வந்து தள்ளிக்கிட்டு வராரு. தட் மீன்ஸ் அந்த ட்ராலியை, ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், They put on quite a show that day, judging by their laughter at shouts and shouts of encouragement from the rest of the patients. It was much better entertainment than anything anyone puts on at the Indianapolis 500 car race. There was a grand finale of scattered plates and silverware before the nurse and ward sister caught up with them, scolded them and put them back to bed. ஸோ அந்த நாள் ஃபுல்லாக என்னாச்சு அப்படின்னா, அந்த இடமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த பசங்க அந்த ட்ராலியை ஒருத்தன் டிரைவராகவும் ஒருத்தர் மெக்கானிக்காகவும் ஒர்க் பண்ணுறத பார்த்து அந்த அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ராலியை தள்ளிக்கிட்டு வேகமாக அதனுடைய மோட்டார் பவரை கொடுத்துட்டு வேகமாக தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்கிறத பார்த்த உடனே அங்கே இருக்க அதர் ரெஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பசங்களை பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஆரவாரம் கைத்தட்டி அந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, ஓ இன்னும் வேகமாக தள்ளு இன்னும் வேகமாக தள்ளுன்னு சொல்லிட்டு நல்ல ஜாலியாக அந்த அந்த ஹாஸ்பிட்டலே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த வார்டே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. மற்ற பேஷண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த குழந்தைங்கள. இட் வாஸ் மச் பெட்டர் என்டர்டெயின்மெண்ட், இது வந்து இதை விட மச் பெட்டரான என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு எதுவுமே இது நாள் வரைக்கும் கிடைச்சதில்லை. ஸோ தென் எனி திங் Anyone puts on at the Indianapolis 500 car race. அதாவது அந்த காலத்தில் வந்து Indianapolis 500 car race அப்படிங்கிறது ஒரு ஒரு கார் ரேஸ் நடக்கும். அந்த கார் ரேஸ்க்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே இருந்து வந்து கார் அந்த கார் ரேஸ்க்கு பார்க்கும்போது ரொம்ப வந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே வந்து இந்த பசங்க ரெண்டு பேரும் பண்ணுறது வந்து அந்த கார் ரேஸோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒப்பிட்டு சொல்கிறாரு. தெர் வாஸ் எ கிராண்ட் ஃபினாலே ஆஃப் ஸ்கேட்டர்ட் பிளேட்ஸ் அண்ட் சில்வர் வேர் பிஃபோர் த நர்ஸ் அண்ட் த வார்ட் சிஸ்டர் காட் அப் with them, scolded them and put them back to bed. இப்போ இந்த கார் ரேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு கிராண்ட் ஃபினாலே வரணும், கண்டிப்பாக இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வரணும் இல்லையா. ஃபினாலே அப்படின்னா கிளைமேக்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பசங்க ரெண்டு பேரும் அந்த ட்ராலியை வேகமாக தள்ளும்போது அதில் இருக்கிற பிளேட்ஸும் சில்வர் வேறு என்னாச்சு அப்படின்னா செதறி ஓடிச்சு. செதறி ஓடினவுடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த வார்ட் சிஸ்டரும் நர்ஸும் ஓடி வராங்க. ஓடி வந்து இந்த பசங்க ரெண்டு பேர்த்தையும் கேட்ச் பண்ணுறாங்க. காட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பசங்க ரெண்டு பேர்த்தையும் திட்டி அவங்க அவங்கவுங்களுடைய பெட்டில் கொண்டு போய் அந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, புட் தேம் பேக் டு பெட், அதாவது பெட்டில் கொண்டு போய் அந்த குழந்தைங்களை அவங்க படுக்க வைக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இந்த ஒரு கிராண்ட் ப்ரிக்ஸ் மாதிரியே இது இருந்தது. அப்போ இந்த இன்சிடெண்ட்டு தான் வந்து என்னை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ என்னுடைய சஃபரிங்லேருந்து நான் கொஞ்சம் கன்சோல் ஆகிறதுக்கு எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த பசங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.